வணக்கம் அன்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, பணவரவு உண்டாகிறதுக்கான லக்ஷ்மி வசிய கலசத்தை பத்தி நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு அற்புதமான ஒரு பதிவு அன்பர்களே. இதை அப்படியே நீங்கள் பார்த்து அதன்படி நீங்கள் செய்து கொண்டால் உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகிறது என்பது உறுதி. அந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? நம்ம வீட்டில் லக்ஷ்மி குடியிருந்து நமக்கு அருள, ஒவ்வொரு வீட்டிலும் நம் வீட்டில் லக்ஷ்மி குடியிருந்து நமக்கு அருள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் அதற்குண்டான முறைகளை செய்வதில்லை. அப்படியே செய்தாலும் ஒரு முறையாக செய்வதில்லை. ஒரு சிறிய மண் கலசம், அதாவது என்ன பண்ணுன்னா, ஒரு சிறிய மண் கலசம் மூடியுடன் எடுத்து அதில் சிறிது உப்பு, சர்க்கரை, பச்சரிசி, புளி, பருப்பு, நவதானியம், புனுகு, குங்குமப்பூ, கஸ்தூரி, ஜவ்வாது, ஐம்பொன், சிறிய வளம்பொறி, சங்கு, வெற்றிலை பாக்கு, இவை அனைத்தையும் வியாழக்கிழமையே வாங்கி வைத்து கொள்ளவும். வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 மணிக்குள்ள மேற்கூறிய அனைத்து பொருளையும் கலசத்தில் இட்டு மண் கலசத்திற்கு விபூதி பட்டையிட்டு சந்தன குங்குமம் வைத்து உங்கள் பூஜை அறையில் வைத்து மகாலட்சுமி மனதார வேண்டி, தாயே நீ என்றும் என் குடும்பத்தில் இருந்து அருள வேண்டும் என் பிரார்த்தனை செய்துவிட்டு தூபதீபம் காட்டி பின்வரும் மந்திரத்தை 108 முறை கூறி பின் கலசத்தை மூடி பூஜை அறையில் வைக்கவும். வெள்ளிக்கிழமை தோறும் 108 முறை மந்திரம் கூறி வணங்க வேண்டும். மண் கலசம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. முதல் முறை வணங்க தொடங்கியதும் அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள் பணவரவு உயர்வதை மிக கண்கூடாக நீங்கள் உணர முடியும். இது ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம். 108 முறை கூற வேண்டிய மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் தனதானிய லக்ஷ்மியை வசி வசியை வசியை நமக. இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை கூறி பயன்பெற வாழ்த்துக்கிறேன் நண்பர்களே. மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் நண்பர்களே இது. இதற்கு மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு சிறிய மண் கலசத்தை ஒன்று வாங்கிக்கோங்க. மூடியோடு இருந்தால் ரொம்ப சந்தோஷம். எடுத்துட்டு அதில் சிறிது உப்பு, சக்கரை, பச்சரிசி, புளி, பருப்பு, நவதானியம், புனுகு, குங்குமப்பூ, கஸ்தூரி, ஜவ்வாது, ஐம்பொன், சிறிய வளம்பூரி, சங்கு, வெற்றிலை பாக்கு, இவை அனைத்தையும் அதில் போட வேண்டும் நண்பர்களே. இந்த பொருட்களை நோட் பண்ணி வாங்கி வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய வழக்கமான நைட்டு வாங்கி வச்சுட்டு வெள்ளிக்கிழமை காலையில் பண்ணிவிட்டு அடுத்த வாரத்துக்குள்ளே பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அதற்கு பிறகு வந்து எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக்கை போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இது போன்ற நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம் ஆல்ரெடி. இது போன்ற அடுத்த சில வீடியோக்கள், மிகவும் தாந்திரிக ரகசியம் சம்மந்தப்பட்ட சில ஜோதிட ரகசியங்கள் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் அடுத்தடுத்து பரவில் பதிவில் வர இருக்குது. மறக்காமல் எல்லாத்தையும் பார்த்து எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.